ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏலக்காயோட நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணுங்க. நம்ம உடல் வந்து ஃபஸ்ட்டு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம என்ன தொழில் பண்ணாலும் அதில் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் மருந்து மாத்திரைகளோட வாழ்பவர்கள் தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதிலும் சின்ன பிள்ளைகளும் இந்த நிலைமையில் இருப்பது தான் ரொம்ப கொடுமை. என்னதான் மருந்து மாத்திரைகள் நம் நோயை குணப்படுத்தினாலும் கூட அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகளை போக்க அதுக்கு அதிகமாக வந்து நம்ம மாத்திரைகளை சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நமது பல நோய்களுக்கு நம்மளுடைய சமையல் அறையிலே வந்து தீர்வு இருக்குது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மைங்க. நமது சமையல் அறையில் உள்ள ஏலக்காய் ஏராளமான மருத்துவ நன்மைகள் கொண்டது. பொதுவாக ஏலக்காய் வாசனைக்காகவும் சுவைக்காகவும் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த ஏலக்காயின் நன்மைகள் தெரிஞ்சது அப்படின்னா நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு வந்து ஏலக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது. சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீ போடும்போது ஒரு ஏலக்காய் போட்டாலே எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ மனமாக இருக்குது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் இந்த ஏலக்காய் சாப்பிட்றதுனால ரொம்பவே வந்து நமக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்குங்க. இதில் உள்ள வேலடைட்ஸ் அப்படிங்கிற எண்ணெய் தான் நறுமணத்தையும் நோய்களையும் வந்து குணப்படுத்தும். அந்த ஆற்றல் வந்து இந்த ஏலக்காயில் நிறையவே இருக்குங்க. இந்த ஏலக்காய் ஒரு மசாலா பொருள் மட்டும் இல்லைங்க, ஒரு மூலிகை பொருளாகவும் வந்து பயன்படுது. இந்த ஏலக்காயை டெய்லியும் வந்து ஒன்று மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகளை வந்து பெறலாங்க. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா நிறைய நோய்கள் வந்து நம்ம அறியாமலே வந்து குணமாயிரும் இந்த ஏலக்காய் சாப்பிட்றதுனால. இந்த ஏலக்காய் சாப்பிட்றதுனால எந்த நோயை குணமாக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மன அழுத்தம் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே வந்து இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப கேடு. மன அழுத்தம் நல்லா இருந்தால் தான் உடலுமே வந்து நல்லா இருக்கும். நம்ம மனதிற்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நிறையவே வந்து தொடர்பு இருக்குங்க. மனதில் ஏற்படுகின்ற அந்த கவலை, கோபம், துக்கம், பயம் மற்றும் மன அழுத்தம் இதெல்லாம் வந்து நம்ம மனசை வந்து பாதிக்கிறதோடு மட்டும் இல்லைங்க, உடல் நலத்தையுமே வந்து பாதிச்சிடும். மன அழுத்தம் இருக்கும்போது நீங்கள் ரெண்டு ஏலக்காயை மென்று சாப்பிட்டாலே போதுங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கும் ரசாயனங்கள் வந்து உடல் மூளை செல்களை வந்து அமைதிப்படுத்தி மனம் மற்றும் உடல் அந்த உடலில் வந்து ஏற்படுத்திருக்கோம் இல்லையா, அந்த நமக்கு மன அழுத்தத்தை வந்து குறைச்சி மனதுக்கு வந்து நல்ல நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் வந்து கொடுக்கக்கூடியதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிலர் வந்து பசியே இல்லை அப்படின்னு சொல்லி சாப்பிட்றத வந்து தவிர்ப்பாங்க. இப்படி சாப்பிட்றத தவிர்ப்பதனால பார்த்திங்கன்னா உடல் பலகீனம் ஏற்படக்கூடுங்க. அதே மாதிரி இப்படி சாப்பிட முடியாமல் அவதிப்படுறவங்க ரெண்டு ஏலக்காயை சாப்பிட்டீங்க அப்படின்னா மென்று சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உடல் இயக்கம் வந்து சிறப்பாக செயல்பட்டு பசியை வந்து தூண்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி வாயு தொல்லை அதனால் அவதிப்படுறவங்க ஏலக்காய் பொடியை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு ஏலக்காய் பொடி இருந்தாலும் சரி, ஏலக்காய் இல்லை அப்படின்னா ரெண்டு ஏலக்காயை நீங்கள் தட்டி போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது வாயு தொல்லை உடனே நீங்குங்க. இந்த ஏலக்காயை சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் மெட்ட பாலிசத்தை வந்து அதிகரித்து அது ஜீரண சக்தியும் வந்து அதிகரிக்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா வாயு தொல்லையே வந்து வராது. அதே மாதிரி சாப்பிட்ட உணவு பார்த்திங்கன்னா செரிமானம் ஆகலை அப்படின்னு உடனே மருந்து மாத்திரைகளை தேட ஆரம்பிச்சிடுறோம். ஏலக்காய் அதெல்லாம் விட்டுட்டு ஏலக்காயோட ஓமம் சீரகம் வந்து சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லேசாக வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு வந்து சாப்பிடணுங்க. பொடி செஞ்சு வச்சு தேனில் கலந்து கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் சாப்பிட்டா போதும், அஜீரண கோளாறு வந்து முற்றிலும் நீங்கிருங்க. அதே மாதிரி சிலருக்கு வாயை திறந்தாலே பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசும். வாயில் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வயிற்றுக்குள்ளே பிரச்சனை இருந்தாலுமே வந்து இந்த துர்நாற்றம் அந்த வாய் வழியாக வெளிப்படுங்க. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் ரெண்டு ஏலக்காயை போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு வரும்போது அந்த துர்நாற்றமெல்லாம் நீங்கும். வாய் ஆரோக்கியத்திற்குமே வந்து ரொம்பவே நல்லதுங்க. பல் ஈறுகளில் ஏற்படுகின்ற வீக்கத்தையுமே வந்து போக்கக்கூடியது. இது பற்களில் படிஞ்சுள்ள கறைகளை வந்து நல்லா நீக்கிறோம். அதே மாதிரி அந்த கிருமிகளையும் வந்து போக்கி வாய் துர்நாற்றத்தை வந்து போக்கிறோங்க.
உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து நல்லா சீராக செயல்படணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் வந்து நல்லா இருக்குது அவசியமான ஒன்றுங்க. பொதுவாக உடலில் வந்து இந்த கெட்டு கொழுப்புகள் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரத்த குழாய்களில் கொழுப்பு படிஞ்சு அடைப்பு வந்து ஏற்படுத்திடுங்க. அதனால் ரத்த ஓட்டம் சீராகவே இருக்காது. ரத்த ஓட்டம் நல்லா இல்லை அப்படின்னா வந்து உங்கள் உடம்புல வந்து பல நோய்களை வந்து கொண்டு வந்துருங்க. அதனால் நீங்கள் டெய்லி ஒரு 2 ஏலக்காய் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த குழாய்களில் அந்த கொழுப்பு சேர விடாமல் தடுக்கும். அதோட உடல் முழுவதும் சீரான ரத்த ஓட்டத்தை பெற முடியுங்க. உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்க ஏலக்காயை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை குடிச்சிங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக நடைபெறுங்க, உயர் ரத்த அழுத்தம் குறையும். அதுக்குமே வந்து இந்த ஏலக்காய் கொதிக்க வச்சு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி ஏலக்காய் உள்ள மாங்கனீஸ் பார்த்திங்கன்னா ரத்த சர்க்கரையோட அளவை வந்து பராமரிக்க உதவுது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு 2 ஏலக்காய் வந்து மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரத்தத்துள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்குங்க. அதே மாதிரி தலைவலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏலக்காய் ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம். தலைவலி உள்ளவங்க அந்த ஏலக்காயை வந்து டீ போடும்போது ஒன்று இல்லைன்னா 2 தட்டி போட்டு வந்து நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறுமனே கூட வந்து நீங்கள் இந்த ஏலக்காயை வந்து மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. ஏலக்காயில் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவ தன்மைகள் வந்து இருக்குது. இந்த ஏலக்காயை சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். தொடர்ந்து வந்து அந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவங்களுக்கு நுரையீரல், தொண்டை, வாய் இந்த மாதிரி பகுதிகளில் புண்கள் ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் புகைப்பிடிக்கும் அந்த எண்ணம் வரும் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஏலக்காய் 2 ஏலக்காய் வாயில் போட்டு மென்னுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுடலாங்க. அதே மாதிரி சருமத்தில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். எப்போதுமே வந்து இளமையாக வந்து வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க. அதே மாதிரி ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் ரொம்பவே நல்லது இந்த ஏலக்காய். சுவாச கோளாறுகளை போக்கும் சக்தியும் இந்த ஏலக்காய்க்கு நிறையவே இருக்குது. ஏலக்காய் பொடியை வந்து நெய்யில் கலந்து டெய்லியும் காலையில் நைட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மார்பு சளி வந்து குறைஞ்சிருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதிக பதட்டம் மற்றும் வலிப்பு நோய்களுக்கு சிறந்தது இந்த ஏலக்காய். அந்த உடலில் உள்ள நச்சுக்களையும் வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த ஏலக்காய்க்கு இருக்குங்க. நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா ஏலக்காய் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்மை குறைவு ஏற்படுமா அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். உண்மையிலே வந்து ஏலக்காயில் சைனோல் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்குது. இது வந்து ஆற்றல் மிக்க நரம்புகளை தூண்டிவிட்டு ஆண்மை சக்தியை வந்து அதிகரிக்கத்தான் செய்யும். ஆண்மையை வந்து எப்பவுமே வந்து தடைபட விடாது. இதுக்கு வந்து நீங்கள் பாலை காய்ச்சி 1 சிட்டிகை வந்து ஏலக்காய் தூள் கலந்துக்கோங்க. ஏலக்காய் பொடி இருக்கிறவங்க 1 சிட்டிகை அளவு கலந்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 1-2 ஏலக்காயை வந்து தட்டி போட்டுக்கோங்க. தட்டி வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 தேன் கலந்து நைட்டு இதில் வந்து ஏலக்காய் தட்டி போட்டு தேன் கலந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து குடிச்சு வந்தீங்கன்னா அதை ஆன் பண்ணுற. 2 பேருமே குடிக்கலாம். 2 பேருமே குடிச்சு வந்தீங்க அப்படின்னா ஹார்மோன் உற்பத்தி வந்து தூண்டப்பட்டு தாம்பத்திய உறவில் வந்து சிறப்பாக செயல்பட முடியுங்க. ஏலக்காய் வந்து நிறைய நன்மைகளை கொண்டது. இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கப்படுற ஒரு பிரச்சனை அப்படின்னா அது கண் பார்வை குறைபாடு தாங்க. இப்போ இருக்கிற சின்ன குழந்தைகள் கூட வந்து கண்ணாடி போடுறத நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடு. அது போக பிள்ளைங்க எல்லாமே வந்து இப்போ வந்து எனிடைம் வந்து மொபைல், டிவி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால கூட வந்து உங்களுக்கு கண் பார்வை பிரச்சனையில் நிறைய பாதிப்பு ஏற்படுது. உங்களுக்கு கிட்ட பார்வை, தூரப்பார்வை அந்த மாதிரி எந்த பிரச்சனையால் இருந்தாலும் 1 ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காயை இடித்து உள்ளே போட்டு அந்த விதையை மட்டும் தேனில் நல்லா கலந்து நாக்கில் படுற மாதிரி சாப்பிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 15 நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா கண் சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அதாவது கிட்ட பார்வை, தூர பார்வை இந்த மாதிரி கண் சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு முற்றிலுமாக சரியாயிருங்க. எப்படி சாப்பிடணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கிடணுங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான நன்மை இருக்கும். ஏன் கிட்டிங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கிடும்போது நரம்புக்கு தேவையான அந்த குளிர்ச்சித்தன்மை, அதை நீர்த்தன்மை அந்த அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண் பார்வை பிரச்சனை உள்ளவங்க 1 ஸ்பூன் தேனில் 2 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க. அந்த விதையை மட்டும்
போட்டுக்கோங்க. அந்த மேலே உள்ள துளியெல்லாம் எடுத்துருங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் கூட ஓகே, அரை ஸ்பூன் தேனில் அந்த பொடியை கலந்து நீங்கள் டெய்லியும் வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 15 நாளைக்கு வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் பார்வை பிரச்சனை வந்து தெளிவாகுங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது கண் பார்வையில். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது கண்ணுக்கு வந்து நல்ல ஒரு பார்வை, கிட்ட பார்வை தூர பார்வை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வந்து இந்த எழுத்தெல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரியுது அந்த மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. ஸோ நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிடும்போது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி கண்ணுக்குமே வந்து நல்ல எக்ஸசைஸ் கொடுங்க, மேலே கீழே அப்புறம் லெஃப்ட் ரைட்டு கண் அந்த கருவிலையும் வந்து நல்லா ஃபுல்லாக சுற்றி வர மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 5 டைம் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண் பார்வை வந்து ரொம்பவே தெளிவாகும். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.